ட்ரிச்சி சூர்யா அண்ட் மிஸ்டர் முக்தார் இவ்வளோ கேவலமா இவ்வளோ அசிங்கமா அதில் 20 நிமிஷம் என்னை பற்றி ரொம்ப கேவலமாக என்னோடய குடும்பம் பற்றி என்னோடய கேரக்டர் பற்றி ரொம்ப அசிங்கமாக பேசினார். ஒரு உமன் வந்து டார்கெட் வச்சுட்டு பேசுகிறாரு, உங்களுக்கு வந்து ஒரு ஆம்பளை டார்கெட் வைக்கணும், உங்களுக்கு வந்து டிஎம்கே காரை வந்து டார்கெட் வைக்கணும், ரொம்ப கேவலமாக வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணார். அமர் பிரசாத் அண்ணா வந்து ரொம்ப தப்பாக பேசினார், ரொம்ப சீனியர் லீடர்ஸ் வந்து ரொம்ப தப்பாக பேசினார், அது கூட நான் விட்டேன். நான் ரொம்ப பாடி ஷேமிங் பண்ணாங்க, என்னோட ஸ்டமக் பற்றி என்னோட பாடி பார்ட்ஸ் பற்றி ரொம்ப தப்பாக பேசினார். அவங்க மைனாரிட்டி வந்து டார்கெட் பண்ணுறாங்க, நான் அவங்க இல்லைன்னா யாருமே வந்து பிஜேபியில் வந்து இருக்கக்கூடாது, எஸ்பெஷலி மைனாரிட்டி விமென், அவங்க விமென் மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க. முக்தார் வந்து ஐ எம் வெரி அஷேம்ட், ஏன்னா முக்தார் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, ஒரு முஸ்லீம் ஜேர்னலிஸ்ட்டு. ஒரு சின்ன பிரேக் எடுத்தேன்னா ரேசிங்லேருந்து, பாலிடிக்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு பிஜேபியில் எதுக்கு ஜாயின் பண்ணேன்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை லீடர் திரு அண்ணாமலை சார், என்னோடய தலைவர் வந்து ஹி இஸ் கிவன் மீ அ வெரி பிக் பிளாட்ஃபார்ம், ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கொடுத்தாங்க பிஜேபியில், மக்களுக்கு வந்து நல்லா செய்யணும், அண்டர் ப்ரிவிலேஜ் பசங்களுக்கு ஒலிம்பிக் ஸ்டேஜில் வந்து எத்து வரத்துக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க எனக்கு. ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னால் ஐ திங்க் ஐ சப்போஸ் எல்லாமே அது பார்த்திங்க, அது இன்டர்வியூ வித் ட்ரிச்சி சூர்யா அண்ட் மிஸ்டர் முக்தார், இவ்வளோ கேவலமாக இவ்வளோ அசிங்கமாக 30 நிமிஷம் வீடியோ, 27 நிமிஷம் வந்து பெண்கள் பற்றியே வந்து அசிங்கமாக பேசினார். அதில் 20 நிமிஷம் என்னை பற்றி ரொம்ப கேவலமாக பிஜேபி பற்றி என்னோடய குடும்பம் பற்றி என்னோடய கேரக்டர் பற்றி ரொம்ப அசிங்கமாக பேசினார். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பேசினாருன்னா ஒரு பெரிய லெவலுக்கு பாலிடிக்ஸ் வருவாங்க, ஒரு உமன் வந்து டார்கெட் வச்சுட்டு பேசுகிறாரு, உங்களுக்கு வந்து ஒரு ஆம்பளை டார்கெட் வைக்கணும், உங்களுக்கு வந்து டிஎம்கே காரை வந்து டார்கெட் வைக்கணும், ஒரு பொம்பளை இல்லை, நீங்கள் வந்து அப்லிஃப்ட் பண்ணணும், யூ ஹாவ் டு அப்லிஃப்ட் அ உமன், நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஆனால் இது வந்து ரொம்ப கேவலமாக வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணார். செப்டம்பர் 5th நான் ஜாயின் பண்ணேன் பிஜேபியில், 10 நாளுக்கு அப்புறமா ட்ரிச்சி சூர்யா வந்து கால் பண்ணிவிட்டு, நான் வந்து ட்ரிச்சி சூர்யா இந்த மாதிரி ரொம்ப அவங்க பற்றி ரொம்ப போஸ்ட் பண்ணார். அப்போ நான் கேட்டேண்ணா, யாருங்க நம்பர் கொடுத்தாங்க உங்களுக்கு? தலைவர் தான் நம்பர் கொடுத்து உங்களுக்கு வந்து மென்டர் பண்ணதுக்கு நம்பர் கொடுத்தாரு, ஏன்னா இப்போ தான் நீங்கள் வந்து கட்சிக்குள்ளே வந்தீங்க, ஸோ அதுக்கு தான் நான் அவங்க நம்பர் கொடுத்தாரு. சரிங்க, ஓகே, கட் பண்ணிட்டேன் ஃபோனு. 2-3 வாட்டி திரும்பி கால் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி தப்பாக நினைக்காதீமா, நான் வந்து மென்டோர் பண்ண உங்களை, ஸோ அதுக்கு தான் நான் வந்து ரொம்ப இன்சிஸ்ட்டு நான் பண்ணுறேன், உங்களுக்கு பேச முடியாதுங்க ஃபோனில், நீங்கள் டைரெக்டாக வந்து ஒரு மீட்டிங் ஸ்கெட்யூல் பண்ணிட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து வாங்க, அங்கே வந்து பேசலாம். ஒரு 11:30 வந்து வந்தாங்க என்னோடய ஆஃபீஸ்க்கு. வரும்போது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து அவங்க அப்பா பற்றி, அவங்க பதவி பற்றி, அவங்க செல்ஃப் போஸ்டிங் மோடில் போயிட்டார். காதில் வந்து ரத்தம் தான் வரல, அவ்வளோ பேசினார். அதுக்கப்புறமா நான் சொல்லிட்டேன்னா, நீங்கள் எதுக்கு வந்தீங்க, இது மட்டும் நீங்கள் பேசுங்க, இதுக்கப்புறமா தயவுசெய்து ஏன்னோ சில விஷயம்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் வேணாம் இங்கே. இல்லைம்மா, எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் விங்கில் இருக்கக்கூடாது, தலைவர் வந்து சொன்னார் ஸ்போர்ட்ஸ் விங்கில் இருக்கக்கூடாது, நீங்கள் விமென்ஸ் விங்க்கு போங்க, இல்லை வந்து நீங்கள் மைனாரிட்டி விங்க்கு வாங்க, ஆனால் இங்கே வந்து இருக்காது, ஏன்னா அமர் பிரசாத் அண்ணா வந்து ரொம்ப தப்பாக பேசினார், ரொம்ப சீனியர் லீடர்ஸ் வந்து ரொம்ப தப்பாக பேசினார், அது கூட நான் விட்டேன். நான் திரும்பி சொன்னேன், அப்புறம் என்னங்க, சடனாக வந்து உங்கள் சாரி வந்து விதவ வந்து நீங்கள் கட்டினீங்க ரொம்ப சரியில்லை, நீங்கள் ஜிம்முக்கு வந்து ஷார்ட்ஸ் போடக்கூடாது, அதெல்லாம் நாங்கள் சீனியர் லீடர்ஸ் வந்து ரொம்ப தப்பாக நினைப்பாங்க, ரொம்ப தப்பாக பேசுவாங்க, இந்த மாதிரி ரொம்ப பாடி ஷேமிங் பண்ணாங்க, என்னோடய ஸ்டமக் பற்றி என்னோடய பாடி பார்ட்ஸ் பற்றி ரொம்ப தப்பாக பேசினார். இம்மீடியட்டாக நான் வந்து நீங்கள் கிளம்புங்க அப்படியே சொல்லிட்டேண்ணா. நெக்ஸ்ட் மினிட்டு ஐ மெசேஜ் தலைவர், நான் வந்து கேட்டேண்ணா, இந்த மாதிரி யாரோ உங்கள் ட்ரிச்சி சூர்யா வந்து உங்கள் பேர் சொல்லிவிட்டு இந்த மாதிரி மெசேஜ் இங்கே வந்து பேசினார்,
தயவுசெய்து இதெல்லாம் நம்பாதீங்க சிஸ்டர், நான் வந்து இதெல்லாம் வந்து நான் வந்து யாருக்குமே வந்து நான் அம்பலை. ஸோ இம்மிடியட்லி த்ரீ டு ஃபைவ் மிஸ் கால்ஸ் வந்துச்சு ட்ரிச்சி சூர்யாலேருந்து என்னோடய ஃபோனுக்கு. நம்பர் வந்து பிளாக் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறமா டு ஃபாலோ த பார்ட்டிஸ் ப்ரோட்டோக்கால் நான் அமர் பிரசாத் அண்ணா கிட்டே வந்து எல்லாமே சொல்லிட்டேன். நான் பாடி ஷேமிங் தலைவர்கிட்ட வந்து நான் சொல்ல பாடி ஷேமிங் பற்றி, ஆனால் அமர் பிரசாத் அண்ணா கிட்டே வந்து சொல்லிவிட்டு நான் வந்து ஹீ இஸ் டேக்கின் திஸ் விஷயம் வந்து தலைவர்கிட்ட வந்து ஹீ இஸ் டேக்கின் இட். ட்ரிச்சி சூர்யா வந்து ஆஃபீஸ்க்கு கால் பண்ணிட்டு வார்ன் பண்ணார், உங்கள் வேலை விஷயம் மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் நீ. அதுக்கப்புறமா ஐ பிளாக்ட் ஹிம் ஃப்ரம் எவ்ரி சோஷியல் நெட்ஒர்க் அண்ட் ஃபோன் வந்து பிளாக் பண்ணிட்டேன்னா. அவங்க மைனாரிட்டி வந்து டார்கெட் பண்ணுறாங்க, நான் அவங்க இல்லைன்னா யாருமே வந்து பிஜேபியில் வந்து இருக்கக்கூடாது, எஸ்பெஷலி மைனாரிட்டி விமென். அவங்க விமென் மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு மோட்டார் வாய் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பெண்களுக்கு வந்து அசிங்கமாக வந்து பேசக்கூடாதுங்க. இங்கே சிம்பத்தி வந்து நான் க்ரியேட் பண்ணலைன்னா, அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து ஒரு என்னோடய ஃபேமிலி நான் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டேன்னா ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. ஆனால் ஐ எம் நாட் கம்யூர் டு க்ரியேட் சிம்பத்தி, ஐ எம் கம்யூர் டு கிவ் எவ்ரி உமன் த ஸ்ட்ரென்த். இந்த மாதிரி 10 சூர்யா வரட்டும் 10 ட்ரிச்சி சூர்யா வரட்டும் 10 முக்தார் வரட்டும், ஆனால் நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக போல்டாக தட்டி கேட்கணும். முக்தார் வந்து ஐ எம் வெரி அஷேம்ட், ஏன்னா முக்தார் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, ஒரு முஸ்லீம் ஜேர்னலிஸ்ட்டு, இஸ் அ ஃபாதர் ஆஃப் த்ரீ. அவங்க வந்து ஒரு அப்பாவுக்கு வந்து 3 பெண்களுக்கு. இந்த மாதிரி பேச முடியுமாங்க? அது கூட போய் ஸ்டார்டிங் சென்டென்ஸே வந்து அவ்வளோ அசிங்கமாக என்னை பற்றி பேசினார். எதுக்குங்க? ஒரு கேவலம் ஒரு டிஆர்பி ரேட்டிங்ஸ்க்கா? ட்ரிச்சி சூரக்கு வந்து அவ்வளோ தைரியம் இருந்தனா அவங்க வந்து டிஎம்கே கார ஒரு பொம்பளை கிட்டே போயிட்டு சொல்லணும், ஜாக்கெட் எப்படி தைக்கணும், ப்ளீட்ஸ் எப்படி போடணும், அந்த மாதிரி சொல்லணும். சொல்ல முடியுமா? ஹனி ட்ராப் ஹனி ட்ராப் சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய கதை க்ரியேட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஹனி ட்ராப் இல்லை, ஐ ஹாவ் ஆல் த ப்ரூஃப். அது மோட்டர்வா இன்னெல்லாம் பேசினார், அது வந்து ஒரு ப்ரூஃப் இருக்குது எனக்கு. பிஜேபியில் வந்து எவ்வளோ கேவலாக பண்ண முடியும், எல்லா சீனியர் லீடர்ஸு அவ்வளோ கேவலாக பண்ணாங்க. எனக்கு வந்து ஒரு இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, ஆனால் நான் ப்ரூஃப் காமிக்கிறேன்னா ஒரு ரூபா கூட பிஜேபி பார்ட்டிக்கு வந்து போகல, அமர் பிரசாத் அண்ணா கிட்டே போகல, இல்லை யாருமே வந்து இது வந்து போகல. இது வந்து ப்ரூஃப் காமிக்கிறேன். ஆனால் ப்ரூஃப் வந்து காமிக்க முடியுமா? நான் வந்து 10 லட்சம் கொடுத்தேன்னா அது ப்ரூஃப் காமிக்க முடியுமா? இல்லைங்க, இது வந்து நான் அவங்க வந்து ஃபோனில் பேசினார், இங்கே வந்து வீடியோ ரெக்கார்டிங், அவர் 4 வாட்டி ஃபோனில் பேசினாங்க காலையில். இது 10 லட்சம் 5 லட்சம் வந்து அவங்கே வந்து க்ரியேட் பண்ணிட்டு பேசினார். ஆனால் ப்ரூஃப் இருக்குது எனக்கு, இது மாதிரி இல்லை. ஆனால் எனக்கு வந்து எவ்வளோ ஃபோன் கால்ஸ் வந்துச்சு, எவ்வளோ வந்து எவ்வளோ பேசினார், இன்னெல்லாம் பேசினார். நான் வந்து பேசினான்னா நீங்கள் வந்து பலரே ஒரு அடி கொடுப்பீங்க. இப்போ வரைக்கும் எல்லா சீனியர் லீடர்ஸு அவங்க ரொம்ப ரெஸ்பெக்டாக கொடுப்பாங்க எனக்கு. யாருமே வந்து லாங் ட்ரைவு இந்த கேவலம் விஷயம்லாம் வந்து அவங்க மட்டும் யோசிப்பாங்க. இப்போ வரைக்கும் எல்லா சீனியர் லீடர்ஸு அவங்க ரொம்ப ரெஸ்பெக்டாக கொடுப்பாங்க எனக்கு. யாருமே வந்து லாங் ட்ரைவு இந்த கேவலம் விஷயம்லாம் வந்து அவங்க மட்டும் யோசிப்பாங்க. முக்தார் என்னங்க நீங்கள் வேறு விஷயம் நீங்கள் பேசுங்க. அப்போது ரிலீஸ் பண்ண சொல்லல, முக்தாருக்கு வந்து ரிலீஸ் பண்ண சொல்ல, வீடியோ இருக்குன்னா ரிலீஸ் பண்ணோம்ல. இல்லைங்க, அது வந்து இப்போ கூட நான் சொல்ல முடியும், ட்ரிச்சி சூர்யா வந்து இன்னெல்லாம் பேசினார், வீட்டில் வந்து இன்னெல்லாம் செய்கிறாரு எனக்கு நல்லா தெரியும், வீடியோ இருக்குது. ஆனால் ப்ரூவ் பண்ண முடியுமா? எனக்கு ப்ரூவ் பண்ண முடியாது. அவங்க பேசுவாங்க போய் அது எல்லாம், ஏன்னா அது வீடியோவில் வந்து அவங்க என்ன சொன்னாங்க, வீடியோவில் அவங்க சாரி பற்றி மட்டும் பேசினார். ஆனால் வீடியோவில் வந்து சாரி மட்டும் இல்லை, நிறைய சீனியர் லீடர்ஸ் பற்றி பேசினார். நிறைய பெண்கள் வந்து நான் நேம் பண்ண விரும்பலை, ஆனால் நிறைய பெண்கள் வந்து பிஜேபியில் வந்து ரொம்ப அசிங்கமாக பேசினார். இது வந்து ஒன்றுமே வந்து கேட்கவே இல்லை, சொல்லவே இல்லை. நான் போய் சொல்ல மாட்டேன்னா இது வந்து எதுவுமே சொல்ல, எதுவுமே பேசலை, இல்லை இதெல்லாம் சொல்லவே இல்லை. இது முக்தாரே வந்து ஒரு கிரியேட் ஒரு டிஆர்பி ரேட்டிங்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வார்த்தை இது தான் சொன்னார். நான் வந்து எனக்கு வந்து ட்ரிச்சி சூர்யா பற்றி எனக்கு யார் ட்ரிச்சி சூர்யா யாரே தெரியலங்க. ஃபஸ்ட்டு அவங்க வரும்போது ஒரு மாதிரியாக ஒரு வார்த்தையை விட்டாங்க, ஸ்மெல் வருதாங்க, ஒரு பேட் ஸ்மெல் வருதா வாயிலேருந்து, ஏன்னா என்னோட டேபிள் வந்து ரொம்ப பெரிய டேபிள், பேட் ஸ்மெல் வருதா? இல்லைங்க, இல்லை கொஞ்சம் நான் சரிங்க வேணாங்க கட் பண்ணிட்டாரு. ஸோ எனக்கு தெரியல அவங்க குடித்தாங்க இல்லை, ஆனால் பேசும்போது யாருமே வந்து இவ்வளோ வந்து பேச மாட்டாங்க. இது வந்து ஆல்ரெடி சீனியர் லீடர்ஸ் தலைவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா இது வந்து ஒரு வி ஆர் பிளானிங் சம்திங் வெரி பிக் ஃபார் த யூடியூப் சேனல் முக்தார் அண்ட்
ட்ரிச்சி சூர்யாவுக்கு வந்து ஒரு பெரிய பிளான் இருக்குது. மேஞ்சூர் சலீம் பற்றி நான் பேசலைங்க. ஒரு ரூபா வந்து இப்போ சொல்கிறேன்னா, ஒரு ரூபா வந்து ஒரு பாஜக பார்ட்டியில் நான் கொடுத்தேன்னா இப்போவே வந்து ரெசிக்னேஷன் கொடுத்து நான் போயிட்டே இருப்பேனா? திஸ் இஸ் அ சவால் எனக்கு, திஸ் இஸ் அ சேலஞ்ச். ஒரு ரூபா வந்து ஐ எம் ரெடி டு ஷோ ஆல் மை அக்கௌண்ட்ஸ், அது அக்கௌண்ட்ஸ் வந்து சீட் பண்ண முடியாது, ஐ வில் ஷோ மை ஆல் மை அக்கௌண்ட்ஸ். ஒரு ரூபா கூட இங்கே வந்து வரவே இல்லை. இன்செக்யூர் நான் ஃபீல் பண்ணல. ஆனால் எதுக்கு எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுதுன்னா, இது பார்த்துட்டு நிறைய பெண்கள் வந்து பாலிடிக்ஸ் ஆன் த ஹோல் வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்து கேவலம் விஷயம். இது வந்து சரியா தப்பா எனக்கு தெரியல, பட் த வே எப்படி வந்து பாலிடிக்ஸ் போகுதுன்னா எல்லாமே ரெக்கார்டிங் பண்ணோம். இப்போது அதுதான் வந்து ப்ரூஃப் நான் காமிக்கிறேன். இப்போது நம்ம பிரதர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து நீங்கள் அவ்வளோ லட்சம் வந்து பிஜேபி கிட்ட வந்து கொடுத்தேன்னா இப்போது நான் வந்து ரெக்கார்டிங் பண்ணோம், அக்கௌண்ட்ஸ் வந்து காமிக்கணும் உங்களுக்கு, அப்போ தான் நம்புவீங்கல்ல. இப்போது அது நிலைமை ஆயிடுச்சு நம்மளுக்கு. ரெக்கார்டிங் பண்ணோம், எல்லாமே வந்து ப்ரூஃப் காமிக்கணும். இப்போலாம் இப்போது இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைங்க எனக்கு. ஏன்னா நான் வந்து பிளாக் பண்ணிட்டு 3 மாதத்துக்கு முன்னால் பிளாக் பண்ணிட்டு, நானும் ட்ரிச்சி சூர்யா வந்து ஒரு கால் கூட வரல. ட்ரிச்சி சூர்யாவில் சைட்லேருந்து சத்தியமாக ஒரு கால் கூட வரல. ஆனால் எதுக்கு எனக்கு வந்து என்ன ஷாக்கிங்னா, பிஜேபியில் இருக்கும்போது எதுவுமே கொடுக்கல, எதுவுமே வந்து இதை பற்றி சொல்ல. ஆனால் ரெசிக்னேஷனுக்கு அப்புறமா இது வந்து பண்ணுறாரு. எதுக்கு? ஏன்னா கொஞ்சம் ஒரு இது இருக்குது, அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்குது, எல்லாமே வந்து டிஸ்ட்ராய் பண்ணும் பிஜேபியில், பிஜேபியே வந்து இருக்கக்கூடாது. ஏங்க பிஜேபியில் இருக்கும்போது எதுவுமே வந்து இதை பற்றி பேசலை? ட்ரிச்சி சூர்யா வந்து முக்தார் வந்து இதெல்லாம் வெளியே வந்து எடுத்து வரும்போது இப்போது வந்து எல்லாமே வந்து ப்ரூஃப் வந்து வீடியோ ரெக்கார்டிங், ஆடியோ ரெக்கார்டிங், இன்னால ரெக்கார்டிங் இருக்குது. நான் வந்து தலைவர்கிட்ட வந்து இப்போ தான் வந்து காமிக்கணும். இது அக்கார்டிங் டு பார்ட்டிஸ் ப்ரோட்டோக்கால் நான் வந்து சில பேருக்கு வந்து டக்குன்னு வந்து ட்விட்டரில் போடணும், டக்குன்னு வந்து ரிலீஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து எனக்கு நோக்கம் இல்லை. கரெக்ட்லி வந்து பார்ட்டியோட ப்ரோட்டோக்கால் என்னெல்லாம் இருக்குது, இங்கே வந்து வி ஹாவ் டு டூ இட் அக்கார்டிங் டு இட். நாங்கள் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்க முடியும், பிகாஸ் ஐ ரிப்ரசன்ட் பிஜேபி. கம்ப்ளைண்ட் மட்டும் இல்லைங்க, ஒரு பெரிய லெவலில் வந்து நாங்கள் எடுத்து வரோம் போகிறோம். நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு பாருங்கள், அது பெரிய லெவல் என்ன வரும்போது நீங்கள் பாருங்கள். எல்லாருமே நீங்கள் சொல்கிறீங்கள அவங்கக்கிட்ட டைரெக்டாக போயிட்டு நீங்கள் கேட்கலாம். இது என்கிட்ட வந்து தயவுசெய்து கேட்காதீங்க, பிகாஸ் ஐ எம் நாட் இன் அ பொசிஷன் டு ஆன்சர் ஆன் பிஹாஃப் ஆஃப் எனி ஒன். அது தப்பு. என்னோடய தலைவர் அண்ணாமலை தான் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இது ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணார். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே பெண்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஹனி ட்ராப்பு, இந்த மாதிரி ரொம்ப கெட்ட இது வந்து வரக்கூடாது, அதுக்கு தான் இந்த ப்ரெஸ் மீட் வந்து அரேஞ்ச் பண்ணார். ஆஃபிஷியல் கம்ப்ளைண்ட்க்கு மேலே நாங்கள் வந்து செய்ய போகிறோம். த பார்ட்டி வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.